வணக்கம், எப்படி இருக்கீங்க? அபுகபார் பாய், காலையிலயே விஷயலயே வந்து பப்பு கப்புன்னு இருக்கு, என்ன பண்ணுதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம் சொன்னாங்க, நம்ம சிஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப பயங்கரமா குத்து சாங்குன்னு சொல்லிட்டு. அந்த குத்து சாங்கு ஓனரே எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. வெங்கடேஷ் சார், பேரர் சார், வெங்கடேஷ் சார் படத்தில் வந்து அந்த போட்டு தாக்கு, அப்போ தான் நானும் ராபர்ட் மாஸ்டரும் வந்து ஜாயின் ஆனோம். அந்த பாட்டு வந்து டான்ஸுக்காக பாட்டு ஹிட்டாச்சா இல்லை பாட்டுக்காக டான்ஸ் ஹிட்டாச்சா வந்து இன்ன வரைக்கும் புரியல. ஸோ ஒரு பாட்டுன்றது அப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த நேரத்தில் ராபர்ட் மாஸ்டருக்கோ வெங்கடேஷ் சாருக்கோ சிம்பு சாருக்கோ அப்ளாஸ் நல்லா கொடுங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு குத்து தான் ஸ்ரீகாந்த் தேவானான்ட்டு பேரர் சார் வந்து எங்களுக்கு வந்து சிவகாசி படம் கொடுத்தாரு. ஸோ இன்ன வரைக்கும் வந்து ஒரு ஸ்ரீகாந்த் தேவா நேம்னா வந்து பேரர் சார். ஸோ இப்போ இந்த நேரத்தில் பேரர் சாருக்கும் விஜய் சாருக்கும் மிகப்பெரிய கரகோஷம் கொடுங்க. ஸோ மலேசியாலேருந்து எங்கள் புதுசாக சிவா சார் வந்து படம் எடுத்திருக்கா சார், வணக்கம் சார், வாழ்த்துக்க சார். உங்களுக்கு ஒரு நல்ல டீமோடு நீங்கள் ஜாயின் ஆகிருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ நல்லா பேக்கில் வாங்கி வச்சிங்க பணம் எடுத்துன்னு போகிறதுக்கு. நல்ல கண்டிப்பாக ஒரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி சார், கண்டிப்பாக வெற்றி சார். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு இந்த படத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு சாங்குமே வந்து ஒரு ஒரு மியூசிக் டைரக்டரு. நான் ரொம்ப பெருமையாக அனௌன்ஸ் பண்ணுற ஒரு ஒரு மியூசிக் டைரக்டரும், முதல் மியூசிக் டைரக்டர் பேர் வந்து ஜாக் நோ என்ட்ரி. அவர் நல்ல கரகோஷம் கொடுங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் டி ஜெகன், கரெக்டா? டி ஜெகன் ஏபிசிடி மாதிரி டி ஜெகன், அவருக்கு நல்லா கொடுங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் சௌந்தர பிரபா சார் அங்கே இருக்கார், ஆக்சுவலாக ஸ்ருதி பிரபா, ஐயோ கண்ணு வர தெரியா, ஸ்ருதி பிரபா சார் வாழ்த்துக்கள் சார், சூப்பராக இந்த சாங்கு. அப்புறம் அந்த கிரேட் சாந்தி மாஸ்டரோட சன் அபிஷேக், அவர் நல்ல நண்பர் தம்பி நம்மளுக்கு, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த வரிசையில் நானும் ஒரு சாங் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டர் வந்து ஒரு நாள் நைட்டு டைரக்டரும் வந்து மலேசியாலேருந்து ஃபோன் பண்ணாங்க, ஆனால் ஒரு பாட்டு வேணும் உங்ககிட்ட இருந்து, ஒரு பாட்டு வேணும், ஒரு சென்டிமெண்ட்டாக நீங்கள் ஒரு பாட்டு பண்ணணும் இந்த படத்தில். ஏற்கனவே நம்ம படத்தில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமலில் ஃபுல் காம்பினேஷன் பண்ணோம், இந்த படத்தில் ஒரு பாட்டு நீங்கள் பண்ணோம், அதுவும் சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அரை பாட்டு கூட பண்ண ரெடியாக இருக்கேன் மாஸ்டர் உங்களுக்குன்னு. அது இல்லாமல் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப ஒன்று பிடிச்சிருந்து, அண்ணா ஒரு குத்து சாங்கன்னு, அப்படியே மாஸ்டர்ண்ண அது வேண்டாம், ஒரு மெலோடி சாங்கை தான் வேணும்னாரு. சரி ஓகே, என்னடா அது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு, சரி எப்படி வந்து ஒரு போட்டு தாக்கு ஒரு பெரிய குத்துல ஆரம்பிச்சதோ, சரி ஒரு ஒரு நல்ல மெடலில் மறுபடியும் மாஸ்டரோட ஜாயின் ஆகலாம்னு சொல்லிட்டு, ஒரு மேகம் கருகாமல் மழையும் மறுவதில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஐடு கார்த்திக் வந்து இங்கே நின்றுருக்காரு, அவர் தான் எழுதியிருக்கார் பாட்டு. அப்புறம் கௌதமின்னு ஒரு புது சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் அங்கே அங்கே உட்காந்துருக்கேன், தேங்க்ஸ் கௌதமி. ஸோ சேம் டைம் அந்த பாட்டு நான் தான் பாடியிருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. மெயினாக அந்த விஷுவல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும், வாழ்த்துக்கள். இந்த மேடைக்கு வந்த எல்லாருக்கும் வந்து நன்றிங்க சார். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் சொன்னீங்க, ஆனால் வந்து நீங்களாம் வந்து ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் ஆகிட்டீங்க. முக்கியமாக கே எஸ் ரவிக்குமார் சாருக்கும், மகேந்திரம் ப்ரோக்கும், ராம் சாருக்கும், எல்லா டெக்னீஷியன் அண்ணா உங்களுக்கு நான் நன்றிங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக பெரிய ஃபங்க்ஷன் ஆகிட்டீங்க. முக்கியமாக விஜய் சேதுபதி சாருக்கும் ரொம்ப நன்றி. சிம்பு சார் வரேன்னு சொல்லியிருந்தார், கண்டிப்பாக வருவார். ஸோ இந்த டீமுக்கு பெரிய ஒரு கரகோஷம் கொடுங்க. அப்புறம் இந்த தொகுப்பு பண்ண நம்ம சிஸ்டருக்கும் நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்க, நன்றி.